கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரான், நறுக்கின தக்காளி ஒரு ரெண்டு, நறுக்கின வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன், சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன், ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ப்ரானை வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு பிசறி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை போட்டு அடுத்து வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள். தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிச்சு. இப்போ பெசர வச்சு ப்ரான் அதில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி வேணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் கிரேவி கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ப்ரான் நல்லா ரெண்டு கிரேவி போதும் வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.